வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எலக்ட்ரானிக் சிட்டியோட பார்ட்டு டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறோன்னு சொல்லியிருந்தோம், அதோட வீடியோஸ் தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். எலக்ட்ரானிக் சிட்டியோட பார்ட் ஒன்று வீடியோ யாரும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஆக்சுவலாக நம்ம பிஃபோர் வீடியோவில் லோக்கல் மார்க்கெட்டில் ஃபுட்டு எப்படி இருக்கும், அங்கே கல்ச்சர் எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டான உள்ள ஃபுட்டு தான் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் சைடு, அதாவது அக்ரிகல்ச்சர் சைடு, உங்களுக்கு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இது மாதிரி ஐட்டங்கள் நிறையா வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சோளத்தெல்லாம் அரைச்சி பண்ணு மாதிரி செஞ்சு தர்றாங்க. அப்படியே நான்வெஜ் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கணவாய் மீன்னு சொல்லுவாங்களா, அது ஆக்டோபஸு, தவளை, வாத்துக்கால் இது மாதிரியெல்லாம் ஜஸ்ட் பாயில் பண்ணி வச்சுருப்பாங்க. இது பார்க்குறதுக்கு வேணால் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது, அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், அதாவது நல்லாவே இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே மசாலா ஐட்டம்லாம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மீனில் பார்த்தீங்கன்னா தலை வால் எல்லாமே இருக்கும், ஜஸ்ட் குடலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பாயில் பண்ணி லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. இது ஓரளவு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த உணவெல்லாம் வாங்கி சாப்பிட்ற மக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைக்கு முன்னாடியே ஒரு சேர் போட்டு டேபிள் போட்டு நல்ல வைபான இடத்த கிரியேட் பண்ணி நல்லா அழகாக வைப் பண்ணிக்கிட்டே சாப்பிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த சைனீஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்கஹால், சிகரெட் எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணுவாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண ஃப்ரூட்ஸ் கடையில் கூட ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 4% 5% இருக்கிற பியர் வந்து உங்களுக்கு நார்மலாகவே கிடைக்கும். இது நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 60 ரூபீஸ் 50 ரூபீஸ் வரும். ஏன்னா இங்கே நார்மலாகவே எல்லோரும் பியர் கன்சியூம் பண்ணுறதுனால எல்லா கடையிலுமே வச்சுருப்பாங்க. இங்கே வந்து கடை போட்டிருக்கவங்க பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக அந்த இடத்துல கடை போடுவாங்கன்னா சொல்ல முடியாது. நம்மளை மாதிரி ஒரு மார்க்கெட்டில் எப்படி காய்கறி மார்க்கெட்டில் வந்து அந்த டேட்டுக்கு வந்து மார்க்கெட் போடுறாங்களோ இங்கே மோஸ்ட்லி சண்டேல தான் வந்து இந்த இடத்துலலாம் கடை போடுவாங்க. இங்கேயுமே சில கடைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் ஓடாமல் லாஸ் ஆகும், சில கடைகள் மட்டும் நல்ல வியாபாரம் ஓடும். இது மாதிரி பிஸ்னஸ் எத்திக்ஸும் இங்கே நிறையா இருக்குது. இந்த ஊரில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இது மாதிரிலாம் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பன்னில் செஞ்ச ஐட்டங்கள் நிறையா கொடுப்பாங்க. இதுதான் மார்னிங் ஃபுட்டு, அதாவது எக்கு, சூப்பு, அப்புறம் பன்னிலே மேக் பண்ணி ஏதாவது உள்ள மீட்டு வச்சு இது மாதிரி பண்ணு வச்சு கொடுப்பாங்க. இது மாதிரி ஐட்டங்கள் தான் உங்களுக்கு அங்கே டிஃபனாகவே கிடைக்கும். நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நமக்கு ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும், அது மட்டும் தான் ஓரளவு சீப்பாக இருக்கும், மற்றது எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். இது போக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அங்கே நிறையா விஷயங்கள் இருந்தது, அதாவது சின்ன சின்ன கேமு, அப்புறம் மியூசிக்கல் சேரு, அப்புறம் ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருந்தது. நாங்களுமே நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணோம். இங்கே உங்களுக்கு டிரான்சாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு அலிபேங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி இங்கே நீங்கள் எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். எல்லா கடையிலையும் கூகுள் பே இருக்கிற மாதிரி இங்கே அலிபே பார் கோடு இருக்கும், நீங்கள் ஈஸியாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம ஊர் சந்தையில் எல்லாம் எல்லா பொருட்களும் மலிவாக வாங்குற மாதிரி இங்கேயுமே நீங்கள் ரொம்ப விலை கம்மியாக வாங்கலாம். அதுக்குன்னு ரொம்ப மலிவாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் டேஸ்ட்டு பார்க்காம எந்த ஃபுட்டையும் வாங்கிறாதீங்க. அட்லீஸ்ட் எது வாங்கினாலும் ஜஸ்ட் ஒரு பிளேட்டு வாங்கி அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டே நல்லா இருக்காது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. இந்த இடத்துல ஏதோ மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க போல். நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆல்ரெடி டிலே ஆனதுனால ஈவினிங் வரையும் வெயிட் பண்ணி எங்களால் பார்க்க முடியலை. அதனால் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை ரொம்பவே மிஸ் பண்ணோம். நாங்கள் இருந்த இடத்துக்கும் பக்கத்திலே ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இன்னொரு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு மால் இருந்தது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணோம், அது போக ஸ்ட்ரீட் ஃபுட்டை கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாலில் சில சம்திங்கான பொருட்கள் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். Thank you.
நெக்ஸ்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க அமெரிக்காவில் வந்து ரூல்ஸ் இப்படி இருக்குது, சைனாவில் ரூல்ஸ் இப்படி இருக்குது, லண்டனில் இப்படி இருக்குது, கனடாவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா நாடையும் பெருமையாக பேசுவாங்க. ஆனால் நான் சைனாவில் பார்த்த வரைக்குமே நம்ம ஊர் மாதிரியே தாங்க. அதாவது ரூல்ஸை வந்து மெயினான சிட்டியில் இல்லை ஏதாவது காம்ப்ளிகேட்டான இடத்துல வந்து கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் சேம் இந்தியாவிலையும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது போக உங்களுக்கு வில்லேஜ் இது மாதிரி சைடுலாம் வந்து நார்மலாக எப்படி நம்ம ஊரில் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பிரேக் தான் பண்ண செய்கிறாங்க. ஒரு வழியாக நாங்கள் மாலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா சைனாவோட கல்ச்சரை மென்ஷன் பண்ணுற மாதிரி நல்ல க்ரியேட்டிவான பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. உண்மையிலே இந்த மால் ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா இங்கே உள்ள பொருட்கள் எல்லாமே அவ்வளோ வித்தியாசமாக நல்ல க்ரியேட்டிவாக நல்ல கைவினை கலைஞர்கள் கொண்டு செய்யப்பட்ட பொருட்களாக இருந்தது. பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இங்கே வேறு கப்பு விட்டாங்களா வடிவேல் இங்கே தான் கப்பு வாங்கிருப்பார் போல. இந்த மாலில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அதிகமான கலெக்ஷன் பொருட்கள் அவ்வளோ இருந்தது. அதுபோக பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு கல்ச்சரை மென்ஷன் பண்ணுற மாதிரி எந்த ஒரு டிராயிங் வரைகிறதா இருந்தாலும் அவங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டு வரைவாங்க. அதே மாதிரி தான் இந்த கடை இருந்தது. எங்கள் கேங்கில் நல்லா ஓவியம் வரையக்கூடிய ஒருத்தவர் இருந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடை ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்தது. அதுபோக நானுமே சில பொருட்கள் வாங்கினேன். அதாவது விசிறி, அப்புறம் பென்சிலு, கொஞ்சம் ப்ரஷ்ஷு, இது மாதிரி ஐட்டங்கள் சும்மா மெமரிஸுக்காண்டி வாங்கினேன். அது ரொம்ப அழகாகவும் இருந்தது. இருக்குதுலே இந்த கடை ரொம்ப ஒர்த்தான கடை நான் சொல்லுவேன். இதை எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மசாஜ் சென்டர்லாம் போனீங்கன்னா அங்கே குடிக்கிறதுக்கு குளிர்பானங்கள்லாம் நிறைய கொடுப்பாங்க. அந்த குளிர்பானங்கள் ஊற்றி வைக்கிற கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்கும், பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுபோக உங்களுக்கு மசாஜுக்கு தேவையான அதாவது பிசியோதெரப்பிக்கு தேவையான எல்லா ஐட்டங்களுமே வச்சுருப்பாங்க. அதாவது பெயின் கில்லர், அப்புறம் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் லோ பண்ணுறதுக்கு, லோவாக இருந்தால் அதிகம் பண்ணுறதுக்கு, இது மாதிரி பிசியோதெரப்பிக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே உள்ள பொருட்களை பார்த்ததும் எல்லா பொருட்களையும் வாங்கணும் போல தான் இருந்தது. ஆனால் பட் எல்லா பொருட்களையும் வாங்கி எதுவும் மசாஜ் சென்டர் எதுவும் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது. பட் தேவையான ஐட்டங்கள் எல்லாமே நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இந்த கிளிப்பை ஆல்ரெடி நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். இது என்ன தான் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் இந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா பார்க்குறதுக்கே எல்லாம் ஒரிஜினல் மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நீங்கள் யாராவது சைனா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பொருட்களை யாரும் வாங்காமல் போகாதீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட்ஸ் ஐட்டம், அதாவது சைனாவோட கவர்மெண்ட் அஃபீஷியலாக உங்களுக்கு சில ட்ரெடிஷ்னலான சாக்லேட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதோட சாக்லேட்ஸ் ஐட்டம். அப்புறம் ஏதாவது நீங்கள் கிஃப்ட்டு யாருக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அது மாதிரி ஐட்டங்கள் இருக்கும். கப்பு இது மாதிரி ட்ரெடிஷ்னலாக அதாவது சைனா நாடை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு யாராவது கிஃப்ட்டு கொடுக்கணும் இல்லை ஃபாரினர்ஸுக்கு இது மாதிரி விஷயங்களை மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த கடை ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஓ இங்க பாருங்க இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்ம வா மறக்கவே மாட்டாங்க, சாதனை வர மறக்க மாட்டாங்கல்ல. வீட்லயே கிடக்கும் நல்லா இருக்கு. எவ்வளவு மணிக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை பாய் பாய்.